Hello friends, welcome back to Chef in Me. In this video, we will talk about a healthy, tasty, and easy to eat kids' evening snack, bread, upma. This is wheat bread, that is healthy. கொஞ்ச நேரத்துல செஞ்சிடலாம் இதை. ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் வர குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தா ரொம்பவே நல்லது. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டை நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா பிங்க் கலரில் மாறிடுச்சு. இப்போ நாம் பொடியாக நறுக்கின ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் 1/2 கேப்சிகமை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணி. நான் ஃப்ரோசன் பட்டாணி தான் யூஸ் பண்ணுறேன். பச்சை பட்டாணி இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் கேப்சிகம் அப்படி இல்லைனா நீங்கள் வெறுமனே கூட பண்ணலாம். வெஜ்ஜீஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் கூட இதை செய்யலாம். இப்போ இதில் நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதா மிளகாய் பொடி சேர்க்குறதானா 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ 1/4 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிக்கிறேன். சிம் ஃப்ளேமில் இதை 2 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிடலாம். இப்போ நான் 5 வீட் ப்ரெட்டை சும்மா தவாவில் டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை பைட் சைஸ் பீசஸாக நாம் கட் பண்ணிக்கலாம். சும்மா ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க, நைஃப்பில் இல்லைனா கையிலேயே கூட சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இது நல்லா குக் ஆயிருச்சு. நாம் இதில் இப்போ நறுக்கி வச்ச பிரெட் பீசஸை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நாம் கொஞ்சம் நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈஸியான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் பிரெட் உப்மா ரெடி. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக கொடுக்கலாம். இதை வீட் பிரெட்ன்றதுனால இதில் ஃபைபர் நிறைய இருக்கும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், செஃப் இன் மீக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.